मसूद असार हफी सईद दाऊद इब्राहिम साकिउर रहमान लक्वी आगे भयंगरवाद मत्य दाऊद इब्राहिम आयरती मूं मुंबई अ हफी सईद इंडम आवंबर नई ताक मूलपर मसूद असार मई ताक पुलवामा आगेवर जकीरुर रहमान लक्वी मई ताकुदलिल्लादु इन सट्टविरोध सट्टत्तिन मत्यु भयंगरवाद अयंगरवाद नालवर मनिदकुलत्तुक्के मत्य अमैच्चर मुक्तर अब्बास नक्वी इस तरह के आतंकवादी हैं वो किसी देश के दुश्मन नहीं है बल्कि पूरे की पूरी दुनिया के दुश्मन है इंसानों के दुश्मन नहीं है इंसानियत के दुश्मन है और ऐसे लोगों को ऐसी ताकतों को ऐसी शैतानी शख्सियतों को कानून के कड़े कानूनी प्रोविजंस के तहत उनको उन पर जो है कंट्रोल रखने की ज़रूरत है और भारत भी कर रहा है दुनिया के और देश भी इस दिशा में कर रहे हैं முன்னாள் அமைச்சர் சிவகுமார் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கலவரத்தில் ஈடுபட்டனர் தலைநகர் பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டதோடு பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தினர் காங்கிரஸ் கட்சியினரின் இந்த செயலால் பெங்களூருவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது காங்கிரஸ் கட்சியினர் அரஜாகத்தால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் கரைக்கப்பட்டன கடலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 800 விநாயகர் சிலைகளும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 200 விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதன்பின் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன சிலை ஊர்வலத்தின் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க காவல் துறையினர் கடலோர காவல் துறையினர் ஊர்காவல் படை தீயணைப்பு துறையினர் நாட்டு நலப்பணி மாணவர்கள் என 1200 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அடுத்த காடகமான் பகுதியில் நீடித்த மானாவரி வேளாண்மை இயக்கம் சார்பில் மணிலா உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது மணிலா உடைக்கும் இயந்திரம் எண்ணெய் புளியும் இயந்திரம் எண்ணெய் வறுத்தெடுக்கும் இயந்திரம் எண்ணெய் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆகியவை வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெம்பாக்கத்தில் பசுமை வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் 50 பயனாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் பிறந்தநாளை முன்னிட்டு 200க்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் வட்டார போக்குவரத்து அதிகாரி ராமன் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் பிளாஸ்டிக் தடை குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் நாகை மாவட்டம் வேதாரணியம் தாலுகா ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 10க்கு மேற்பட்ட மீனவ கிராமங்களில் இடியுடன் கனமழை பெய்தது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை கடலின் உள்பகுதியில் கடும் காற்று வீசுவதால் மீன்பிடிக்க செல்லவில்லை என்றும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவதாண்டேஸ்வரர் கோவிலில் 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கோபூஜைகள் கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் ஏராளமான விவசாயிகள் இணைந்து நீர்நிலைகளை தூர்வாரினர் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் பல்வேறு சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி நீர்நிலைகளில் உள்ள வண்டல் மண்ணை பொக்லைன் மற்றும் டிராக்டர் உதவியுடன் விவசாயிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் தூர்வாரினர் தூர்வாரப்பட்ட வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு இலவசமாக பயன்படுத்தி வருகின்றனர் இத்திட்டத்தினால் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்து வருகிறார்கள் ஏரி தூர்வாருவதால் குட்டைகள் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுவதால் நீர்கள் அதிகமாக சேமிக்கப்படுகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும்
மாவட்ட நிர்வாகமும் மிகுந்த பயனடைகிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் விவசாயிகள் சார்பாகவும் ஏனைய நிறுவனங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறுவதை முன்னிட்டு காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதிய மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து 4 நாட்களாக தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுதல், சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டுதல் உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிலைகளை மக்கள் நீர்நிலைகளில் கரைத்து வருவதால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகரின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் ஏராளமான யானை, மான், காட்டெருமை போன்ற விலங்குகள் வசித்து வருகின்றன. இங்குள்ள சாமை ஏரியை காண நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த ஏரியில் 2 பெரிய யானைகள் 1 குட்டி யானையுடன் தண்ணீர் குடிப்பதற்காக வந்ததுடன் ஏரியில் ஆனந்த குளியலிட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்ததுடன் தங்களது செல்பேசிகளில் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரின் பயன்பாட்டை கணக்கிட குடிநீர் குழாய் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தி பயன்பாட்டிற்கேற்ப கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், தாரணி அமர்வு மனுதாரரின் மனுவை உற்று நோக்கி சாத்தியமான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வழக்கை முடித்து வைத்தனர். ஹாங்காங்கில் கிரிமினல் வழக்குகளில் சிக்கும் கைதிகளை சீனாவுக்கு நாடு கடத்தி விசாரிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து அங்கு போராட்டங்கள் தீவிரமடைந்தன. மசோதாவை கைவிட வலியுறுத்தி ஏராளமான பொதுமக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆங்காங்கே கலவரங்களும் வெடித்தன. கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக நடந்த இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மசோதா கைவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவித்துள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் PV சிந்து. இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி, விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோரை சந்தித்து PV சிந்து வாழ்த்து பெற்றார். இந்நிலையில் டெல்லியில் இன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்த PV சிந்து அவரிடம் வாழ்த்து பெற்றார். அமெரிக்க She rolls in a first set like this. One probably doesn't know that stat, but it's Serena wins all the time. Game. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NewsJ YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.